வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது கோவிட் பெருந்தொற்று பரவ துவங்கியுள்ள நிலையில் மீண்டும் சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் திறக்கப்படுமா என்கின்ற மக்களுடைய ஆவலுக்கு இணங்க தற்பொழுது சித்த மருத்துவ சிகிச்சை மையமானது சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் துவங்கப்பட்டுள்ளது. முதல் மற்றும் இரண்டாம் அலையில் சித்த மருத்துவம் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்து ஒரு இறப்பு கூட அல்லாமல் பல நோயாளிகளை குணப்படுத்திய நிலையில் தற்பொழுது அரசின் இந்த நடவடிக்கைக்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த சித்த மருத்துவ சிகிச்சை மையமானது 4/1/2022 மதிப்பிற்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களாலும் மேலும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களாலும் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதனுடன் திராவிட கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி அவர்களும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக இது குறித்து அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிக்கையில், முதல் மற்றும் இரண்டாவது ஆகிய இரு அலைகளிலும் சித்த மருத்துவம் சிறப்பாக செயல்பட்டு பல நோயாளர்களை வந்து கோவிட் பிடியிலிருந்து மீட்டு வந்தது. இது மட்டுமல்லாமல் மேலும் தமிழகம் முழுவதும் 100 சித்த மருத்துவ கோவிட் சிகிச்சை மையங்கள் திறக்க வாய்ப்புள்ளதாக அமைச்சர் அவர்கள் தெளிவாக தெரிவித்தார். அமைச்சர் கூறியது மட்டுமல்லாமல் கடந்த இரு அலைகளிலும் சித்த மருத்துவமானது கோவிட் சிகிச்சைக்கு மிகவும் உதவி புரிந்தது. தேசிய அளவில் பல ஆய்வுகள் சித்த மருத்துவ சிகிச்சையினால் கோவிடை வெல்ல முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சித்த மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழகம் முழுவதும் பெரும் அளவில் திறக்கப்பட வேண்டும் என்பதே சித்த மருத்துவ சிகிச்சை பெறுவோரின் பெரும்பாலான எண்ணங்களாக உள்ளது. முதல் மற்றும் இரண்டாம் அலையை போன்று மூன்றாவது அலையிலும் இந்த கோவிட் பெருந்தொற்றை சித்த மருத்துவம் நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய ரிசர்ச் டேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.